சப்ஸ்கிரைப் பண்ணலையா, டபிள்யூடபிள்யூயோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுமா, அப்போ கீழே இருக்கிற ரெட்கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிட்டா நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் எளிய முறையில் தமிழில் கிடச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் யாரெல்லாம் அடித்து துவைக்க போகிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் யாரெல்லாம் அடித்து துவைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டால், ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன், இப்போ அவர் தான் மேட்ச் போட்டுட்ருக்காரு, அதனால் பிரச்சனை இல்லை. பிரான் ஸ்ட்ரோமன் தான் இப்போ ஒரு வகையில் ரோமனை உரிச்சு எடுக்கிறாருன்னு சொல்லணும். இப்போ ஷீல்டு இருக்கிறனால ரோமன் ரைஸ் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வந்து சூப்பர் தான். அப்புறம் செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிராக்லெஸ்னர் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்சி போயிட்டார்னு சொல்கிறாங்க. அவர் போயிட்டார், அவர் மறுபடியும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவார், பெரிய பெரிய பேப்பரில் வருவார். அப்போ ஷீல்டு வந்து செம்மையாக அடித்து துவைச்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிராக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரெல்லாம் சமாளிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிராக்லெஸ்னர் ஷீல்டை வந்து உரிச்சு எடுக்கிற மாதிரி காமிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிஎம் பங்க் கூட இருக்கார், சேம் அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆனால் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டில் வந்து உரிச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ரிட்டர்ன் ஆவார் சொல்லி நிறைய ரூமர் இருக்குது. என்னை பொறுத்தவரைமே என்னோடய சேனலில் நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன், அவர் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆவார்னு நான் சொல்கிறேன். நான் அது சொல்ல அப்படின்னா பட் வந்து என்ன நீங்கள் என்ன திட்டலாம், கண்டிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா சேம் அங்கே ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அப்புறம் நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு வெயிட் பண்ணிட்டு ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி பாபி லாஸ்தி. நம்ம நாலாவது நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாபி லாஸ்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாபி லாஸ்லி வந்து பார்த்திங்கன்னா நாலாவதாக இருக்கார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா கம்பனி எலையஸ் கூட தான் மேட்ச் போட்டுட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இப்போ ஷீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பாபி லாஸ்லி கூட யாருன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜான்சனா வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியில் போக போகிறாரு, அதனால் அது வேண்டாம். அதனால் பாபி லாஸ்லியும் நாலாவது இடத்துல இருக்கார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஃபைவ் அஞ்சாவது இடத்துல இருக்கவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிக்ஷோ நான் ஒரு ரெண்டு பேரும் சொல்கிறேன், பிக்ஷோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிக்ஷோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபின் பேலர், இவங்க வந்து அஞ்சாவது, எங்கள் ரெண்டு பேருமே அஞ்சாவது இடத்துல இருக்காங்க. கண்டிப்பாக ஃபின் பேலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிங் ஒரு நடிச்சுருக்காருன்னு நான் சொல்லுவேன். அவர் கண்டிப்பாக எப்படினாலும் மூடு மாறுச்சுன்னா அவர் கண்டிப்பாக ஷீல்டில் உடைப்பாருந்தான் நான் அடித்து சொல்லுவேன். ஷீல்டில் உடைப்பாருன்றது தவிர டி நம்பர்ஸை உடைக்கிறதோ பிளானு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடித்து துவைக்கிறது அவராக கூட இருக்கலாம். அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரோமன் ஹைஸ்கூல்லாம் மேட்ச் போட்டிருக்காரு, அப்போல்லாம் தொடர்ந்து அவருக்கு வெற்றியை கொடுத்தாங்க, யூனிவர்சல் சாம்பியன் ஆனார். ஆனால் பட் கை உடைஞ்சதுனால கொடுத்துட்டு போயிட்டாரு அப்போ அந்த மிக்கு பழகிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவாகி இப்போ வந்து ரோமன் தான் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு துவைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபின்பாலர் கூட பிக்ஷோ ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிக்ஷோன்றதோட ஃபின்பாலர் கூட வேறு என்ன ஹெல்ப் பண்ணி ஷீல்டை உடைக்கலாம், அப்படி இல்லைன்னா துவைச்சி எடுக்கலாம், இந்த ரெண்டுத்தில் என்ன ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டில் உடைக்க போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டி நம்பர்ஸு, அவர் இவ்வளோ சீக்கிரம் உடைக்க மாட்டார். அவர் கண்டிப்பாக ஒரு ஷீல்டில் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ரெஸல்மேனியா வரையும் வச்சு கொண்டு போவார், அப்படி இல்லாத பட்சத்தில் சர்வைவர் சீரிஸ் வரையும் கொண்டு போவார். அப்படியும் இல்லை அப்படின்னா ராயல் ரம்பிள் 2019 2019 ராயல் ரம்பிள் வரையும் கூட ஷீல்டில் கொண்டு போவார். எல்லாம் கணக்கெடுப்பு தான். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு எப்போ அந்த ஸ்டோரியை கொடுக்குறாங்களோ, ஷீல்டில் எப்போ உடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ அவர் கண்டிப்பாக உடைப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பேரில் யார் யாரெல்லாம் நல்லா தம்சம் பண்ணியிருந்தா, யார் யார் தம்சம் பண்ணியிருந்தது தம்சம் பண்ண போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையும் இப்போ துவைச்சி எடுக்கிறது ஒரு பான் ஸ்டோமெண்ட் தான். அதனால் வந்து கூடவே நடி நான் வந்து பின்பாலரே சொல்லியிருக்கேன் பிக்ஷோவே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராக்லெஸ்னர், அப்புறம் இந்த பிக்ஷோ, ஃபின்பாலர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெவின் ஓன்ஸ் கூட இருக்கார், பட் அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா துவைச்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாபி லாஸ்லி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நொறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிராக்லெஸ்னர், பாபி லாஸ்லி, ஃபின்பேலர், பிக்ஷோ இவங்களாம் இந்த அஞ்சு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடிஇயோட ஷீல்டை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களை அடித்து துவைக்கலாம். ஒரு இவங்களுக்கு இந்த அஞ்சு பேருக்குள்ளே யாருன்னா ஒருத்தராச்சும் ஃபியூடு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பேரில் யாருன்னா ஒருத்தர் வந்து ஷீல்டில் வந்து துவைச்சி எடுக்க போகிறாங்க, இல்லை அஞ்சு பேருமே
அஞ்சு பேருமே ஒரு ஒரு ரவுண்டாக கூட துவச்சி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருங்கனா ஃபியூடு போகும்போது, அடுத்து யாருங்கனா ஃபியூடு போகும்போது அப்படி வேணால் துவச்சி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டா நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.